ஒரு குழந்தையின் வளர்ச்சியின் ஏதேனும் ஒரு கட்டத்தில் சில செயல்களை அவர்கள் தாமாகவே செய்ய முடியும், சிலவற்றை அவர்கள் செய்ய தயாராக இருப்பதில்லை, சிலவற்றை அவர்கள் மற்றவர்களின் உதவியுடன் செய்யக்கூடும். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தை ஒரு 3 சக்கர சைக்கிளை தானாகவே ஓட்ட முடியும். அவர்கள் தாமாகவே சைக்கிளை ஓட்ட முடியாமல் போனாலும் பிறர் உதவியுடன் அவர்களால் ஓட்ட முடியும். அதனால் ஆசிரியர் மாணவர் தானாகவே செய்யக்கூடியவரை தற்காலிக உதவி அளிக்கிறார். இந்த கற்பித்தல் முறைக்கு சாரக்கட்டு என்றும் பெயர். ஆசிரியர் பல வழிகளில் தற்காலிக உதவி அளிக்க முடியும். எடுத்துக்காட்டாக, மாணவர்கள் பொருட்களை சிறியதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது ஆசிரியர் முதலில் அவர்களுக்கு அதை எப்படி செய்வது என்று காட்டி உதவலாம். மாணவர் தாமாகவே அதை செய்யும் போது அவர்களுக்கு எந்த பொருள் அடுத்து வரும் என்ற சந்தேகம் ஏற்பட்டால் ஆசிரியர் 2 தெரிவுகளை அளிக்கலாம். மாணவர் அதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். மாணவருக்கு கேள்விக்கு விடை அளிப்பதில் சிக்கல் ஏற்படுவது மற்றொரு உதாரணமாக இருக்கலாம். புத்தகத்தை பார்த்து அல்லது பிறரை கேட்டு விடையை கண்டறிவது போன்ற சில வழிகளை ஆசிரியர் பரிந்துரைக்கலாம். மாணவர்கள் தம் செயல்களில் தாமாகவே வெற்றியடையும் வரை அவர்களுக்கு தற்காலிக உதவி அளிக்க இந்த கற்பித்தல் முறை உதவுகிறது.